ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லிட்டில் கிச்சன். இன்றைக்கி நம்ம இந்த கூட போன வீடியோவில் இந்த மல்லிகை மொட்டு கூடை எப்படி போடுறதுன்னு பார்த்துருந்தோம். ஜாஸ்மின் நாட் கூட, அதுக்கு கைப்பிடி எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். கூடை போட்டதுக்கப்புறம் பாருங்கள், மீதி இருக்கிற ஒயர், இது க்ரீன் கலர் ஒயரு, வெள்ளை கலர் ஒயர் ஒரு கட்டும் ஃபுல்லாக தீந்துருச்சு, ரெண்டாவது கட்டில் கொஞ்சம் மட்டும் எடுத்து போட்டிருந்தேன். இப்போ இதுக்கு கைப்பிடி, முறுக்கு கைப்பிடி தான் போட போகிறோம். இப்போ அதுக்கு எப்படி கைப்பிடி போடுறதுன்னு பார்க்கலாம். உள் ஒயர் எத்தனை அடி எடுக்கணுன்றத பார்க்கலாம். ஒன்று, ரெண்டு, மூணு, இந்த பக்கம் வச்சாக்கா உங்களுக்கு நாலு அடி வரும். பாருங்கள், நாலு அடியில் ஒயர் நான் கட் பண்ணியிருக்கேன். உள் ஒயர் கொடுக்கறதுக்கு நாலு அடியில் நாலு ஒயர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரஃப் சர்ஃபேஸு மேலே தெரிகிற மாதிரி, ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒயர் வைக்கிற மாதிரி, இந்த மாதிரி பாருங்கள் நான் வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. நாலு ஒயர் நான் எடுத்திருக்கேன். இப்போது மேலே இருந்து அந்த ரெண்டாவது லைன் ஃபஸ்ட்டு வருது இல்லையா, அந்த க்ரீனும் ஒயிட்டும் கலந்து போட்டிருக்கிறதுல, அதிலேருந்து ஏழாவது நாட்டு, ஏழாவது முடித்து எடுத்திருக்கோம். அந்த இடத்துல பாருங்கள், நான் ஒரு பக்கம் விட்டு அடுத்த பக்கம் அந்த ஹோல்ஸில் ஓட்டையில் விட்டு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. சமமாக அந்த ஒயர் இருக்கணும். மேலே வந்து வளவளன்னு இருக்கிற பக்கம் இருக்கணும். உள்பக்கம் அந்த பள்ளமாக இருக்கிற பக்கம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி மேலே சமமாக வச்சுட்டு பிடிச்சிக்கணும். இப்போது இதுக்கு மேலே போடுறதுக்கு ரன்னிங் ஒயர் தான். மேல் ஒயர் வந்து நம்ம கட் பண்ணக்கூடாது, அப்படியே நம்ம கட்டிலிருந்து எடுத்துக்கணும். அதை அப்படி சொருவிக்கோங்க. இந்த பக்கம் பாருங்கள், சும்மா ஒரு அரை அடி விடுங்க போதும், ரொம்ப விட வேண்டாம். அது பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக நம்ம அந்த பக்கம் ஒரு அரை அடி மட்டும் விடணும். இப்போது எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம். இந்த க்ரீன் கலர் ஒயர் பாருங்கள் எடுத்து இந்த மாதிரி ஒரு மடி மடிச்சிக்கணும். உள்பக்கமாக அந்த மடித்த ஒயர் வரணும், அவ்வளோதான். பாருங்கள், திரும்பவும் காட்டுறேன். இப்படி ஒயர் எடுத்து நான் எப்படி இப்படி உள்பக்கமாக வச்சு இப்படி மடித்தேன் பார்த்தீங்களா, அதுதான், அவ்வளோதான். அது பாருங்கள், இப்படி போட்டு இழுத்தாக்கா நம்ம ஒரு முடிச்சு போடுற மாதிரி தான். அதுக்குள்ளார அந்த ஒரு பக்கத்து ஒயரை விட்டு எடுத்துட்டோம். அதை அப்படியே மடித்து இந்த பக்கம் கொண்டு வந்துடணும். இந்த பக்கம் போடும்போது நீங்கள் லெஃப்ட் கை தான் வைக்கணும், இடது கை வச்சு போடணும். இடது பக்கம் போடும்போது அந்த பக்கம் வந்ததுக்கப்புறமும் அந்த நீட்டமாக இருக்க அந்த க்ரீன் கலர் ஒயரை வந்து நம்ம இப்படி ஒரு மடி மடித்து பாருங்கள், இப்படி மடித்தாக்கா ஒரு ஹோல்ஸ் மாதிரி வந்துடும். அடிப்பக்கம் நமக்கு இருக்கணும் ரன்னிங் ஒயரு, அந்த ஓட்டைக்கும் அடிப்பக்கம் இருக்கணும். அந்த ஓட்டைக்குள்ளார அந்த வெள்ளை ஒயரை விட்டு எடுத்துடணும். இப்போ பாருங்கள், இந்த பக்கம் மடிக்கணும். இப்படி லேசாக அந்த இடத்துல கூற அப்படி மடிஞ்சு வர மாதிரி வரும். வந்துட்டு நான் எப்படி திருப்புறேன்னு நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரியே ரெண்டு பக்கமும் போட்டுட்டு வரணும். இந்த பக்கம் வரும்போது ரைட் கை சைடு வைக்கணும், வலது கை சைடு போடும்போது வலது கையில் போடணும், இடது கை சைடு போடும்போது இடது கையில் போடணும். நீங்கள் இப்படி கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இருக்கிறதுலையே இது ஈஸியான கைப்பிடியாக தான் இருக்கும், ஆனால் நமக்கு பழக்கத்துக்கு வரத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் உத்து கவனிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். மேலே வந்து கொஞ்சம் மடங்கி மடங்கி வரும். இந்த மல்லிகை மொட்டு கூடைக்கு வந்து நம்ம பலாமுல் கூடை அந்த மாதிரி சொல்லுவோம், அந்த நாட்டை. இதுக்கு வந்து இந்த கைப்பிடி போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால தான் நான் இந்த முறுக்கு கைப்பிடி இதுக்கு போடுறேன். மேலே இதுவும் கொஞ்சம் அந்த ஷேப்பு வளைஞ்சி வரும் முறுக்கு கைப்பிடியில். நம்ம அந்த மொட்டு மாதிரி போடுறதுக்கும் இதுக்கும் சரியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால தான் நான் இந்த கூடை போடுறேன், இந்த கைப்பிடி போட்டிருக்கேன் இந்த கூடைக்கு. இந்த கூடை வந்து நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஒரு சிலர் கைப்பிடியும் போடுறத காமிங்க அப்படின்றீங்க. நான் ஏற்கனவே தனியாக முறுக்கு கைப்பிடி போட்டிருக்கேன், இருந்தாலும் அந்தந்த கூடைக்கு கைப்பிடியும் கொஞ்சம் காமிச்சாக்க ஈஸியாக இருக்குங்கிறாங்க. ஒரே வீடியோவாக நம்ம கைப்பிடியும் அதுலேயே போட்டாக்க ரொம்ப பெருசாக போயிடுது. அதனால தான் நான் தனியாக இப்படி போடுறேன். பாருங்கள், அந்த வளவளை பக்கம் இப்படி இருக்கணும். ரஃப் சர்ஃபேஸ் வந்து உள் பக்கமாக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது தான் நமக்கு அந்த சரியாக வரும். இப்போ அந்த முடிச்சிலேருந்து நம்ம இழுக்கிறோம்ல, அது நடுப்புற வச்சு இழுக்கிற மாதிரி வந்துடக்கூடாது. அப்போ நம்ம தப்பாக மடிச்சிருக்கோன்னு அர்த்தம். பாருங்கள், இப்போ கரெக்டாக இப்படி மடிச்சிருக்கேன்ல, நான் இழுக்கிறது பாருங்கள், வெறும் இடத்துல இந்த பக்கம் தான் இழுக்கிறோம். அந்த நடுப்புற வந்து இழுத்துற மாதிரி வந்துடக்கூடாது. நடுப்புற இழுத்திங்கன்னா அந்த மேலே டிசைன் வராது. பாருங்கள், நான் இப்போ வெறும் பக்கமாக இருக்குது இல்லையா, இப்போ மடிக்கும்போது அப்படி உள் பக்கம் இப்படி மடிக்கிறோம். மடிச்சுட்டு நான் இழுக்கிற கை பாருங்கள், இந்த பக்கம் வெளிப்பக்கமாக இருக்குது. அதை பார்த்துக்கோங்க. நம்ம மடிக்கும்போது ஒரு சில டைம் தப்பாக மடிச்சிட்டா நம்ம நடு சென்டரில் அந்த ரெண்டு நாலு நாலு ஒயர் இருக்குல்ல, அந்த கேப்பில் இழுக்கிற மாதிரி வரும் ஒரு சில டைம் தப்பாக மடித்தா. இப்போ நான் ஃபாஸ்ட்டாக காமிக்கிறேன்.
இப்போ நீங்கள் முன்னாடி போட்டதை பார்த்தீங்க இல்லையா, அதே மாதிரி தான். ஏற்கனவே நம்ம கிராஸ்கட் கூடைக்கும் இந்த முறுக்கு கைப்பிடி எப்படி போடுறது அப்படின்னு காமிச்சிருக்கேன், ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் இன்னும் பொறுமையாக சொல்லி கொடுத்துருப்பேன், அதில் கூட பார்க்குறதுனா பாருங்கள். இது இந்த கூடைக்கு உண்டான அளவும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க, அதுக்காக தான் நான் இதையும் காட்டுறேன். கொஞ்சம் சொருகிற அளவுக்கு வந்ததுக்கப்புறம் பின்னுறதை நிப்பாட்டிருங்க. நீங்கள் மடித்து வச்சு பாருங்கள், கைப்பிடி பிடிக்கிற அளவு ஹைட் எவ்வளோ வருதுன்னு. அந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நிப்பாட்டிடலாம். நிப்பாட்டிட்டு இப்படி அளந்துக்கோங்க எவ்வளோ இருக்குதுன்னு. இது ஏன் நம்ம அளக்குறோன்னா, நம்ம அந்த பக்கம் போடும்போது உங்களுக்கு அந்த அளவு தெரியணும், அப்போ தான் ஒரே மாதிரி ஈக்குவலாக இருக்கும் சைஸ் நமக்கு கைப்பிடி. இப்போ இந்த பக்கம் ஏழாவது நாட்டு மேலேருந்து பாருங்கள், அந்த க்ரீன் ரெண்டும் கலந்து போட்ட நாட்டில் முடிச்சில் ஏழாவது முடிச்சு அந்த இடத்துல இதை ரெண்டு பக்கமும் சொருகணும், ரெண்டு ஹோல்ஸில். அந்த பூவுக்கும் ரெண்டு ஓட்டை வரும் இல்லையா, ரெண்டு சைடு, அந்த ரெண்டு சைட்லையும் இந்த ரெண்டாக பிரித்து நம்ம நாலு நாலு உயரம் இருக்கும் அதை இந்த மாதிரி உள்ளார விட்டுருங்க. இப்போ இந்த கைப்பிடி பாருங்கள் இப்படி எடுத்துக்கிட்டு வருது இல்லை, இப்படி நிற்கணும். அதை நிற்கிறதுக்காக மேலே வந்து ஒரு சின்ன பிட்டு ஒயர் எடுத்துக்கோங்க, ஒரு அரை அடிக்கும் மேலே எடுத்துக்கோங்க, ஒரு முக்கால் அடி மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன ஒயர் இருந்தால் போதும். அதை உள்பக்கமாக பாருங்கள் விட்டு இந்த பக்கம் எடுத்துட்டோமா, இப்போ திரும்பவும் உள்பக்கம் கொண்டு போகணும் ஆப்போசிட் சைடில். இப்படி போட்டால் அது டைட்டாக நின்றுக்கும், நமக்கு கைப்பிடி வந்து வளைஞ்சி வராமல் அப்படியே ஸ்ட்ரைட்டாக நமக்கு நிற்கும், இல்லைனா கொல கொலன்னு வளைஞ்சி வர மாதிரி இருக்கும். அதனால் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அந்த ஒயர் வந்து சின்னதாக ஒரு முடிச்சு போட்டு ரெண்டு பக்கமும் அதை சொருவிடுங்க, அப்போ உங்களுக்கு அது வளைஞ்சி வராமல் இருக்கும். இப்போ ரன்னிங் ஒயரை வந்து கட் பண்ணி விட்டுருங்க. நம்ம பின்னிட்டு வந்தோம் இல்லையா, அந்த ரன்னிங் ஒயரை கட் பண்ணிவிட்டு அதையும் ஒரு ஹோல்ஸில் சொருவி விட்டுருங்க. ஒரு ஒயர் தான் நமக்கு இந்த ஒயர் வரும் க்ரீனு. இப்போது உள்பக்கம் நாலு நாலு ஒயர் சொருவிருந்தோம், ஒரு பக்கம் மட்டும் அந்த ரன்னிங் ஒயர் கட் பண்ணது வரும், ஒரே ஒரு முடிச்சு மட்டும் அதை ரெண்டையும் சேர்த்து இப்படி போட்டுருங்க. உங்களுக்கு அப்போ சேஃப்டியாக இருக்கும், வந்து பிரிஞ்சு வந்துடும் அப்படின்னு. டைரெக்டாக சொருவுனா பிரிஞ்சு வந்துடும்ன்ற பயம் வரும். இப்போ நம்ம ஒரு முடிச்சு மட்டும் போட்டுட்டு அப்புறம் சொருகும் போது உங்களுக்கு பிரிஞ்சியே வராது, எவ்வளோ நாள் ஆனாலும் எத்தனை வருஷம் ஆனாலும் கூட பிரிஞ்சியே வராது கைப்பிடி. அதனால் நீங்கள் ஒரு முடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் இதுங்க. ஏன்னா நம்ம ரெண்டு ஹோல்ஸில் விட்டுருந்தோம் இல்லையா, நாலு நாலு வெள்ளை ஒயராக சொருவிருந்தோம், ஒரு ரன்னிங் ஒயர் க்ரீன் ஒன்று சொருவிருந்தோம். ஒரு முடிச்சு போட்டுட்டு எல்லா ஒயரையுமே உங்களால் எவ்வளோ தூரம் சொருக முடியுதோ அப்படியே க்ராஸாக சொருகி விட்டுருங்க. இப்போ அந்த பக்கம் கட்டின மாதிரியே இந்த பக்கமும் இந்த கூட கைப்பிடி வந்து வளைஞ்சி வராமல் இருக்கிறதுக்கு மேலே ஒரு சின்ன பிட்டு ஒயர் வச்சு இந்த மாதிரி கட்டி உள்ளார அதையும் ஒரு சின்ன முடிச்சு போட்டு சொருகிடுங்க. சொருகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு பக்கமும் பாருங்கள் அப்படியே கைப்பிடி நேராக நிற்கும். இப்போ இதே அளவு வச்சு நீங்கள் அந்த சைடும் கைப்பிடி போடணும். எந்த பூ எத்தனாவது நாட்டிலேருந்து எண்ணிக்கணும், எந்த ஹோல்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு போட ஆரம்பித்தோம் அப்படிங்கிறத நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. பிகினர்ஸாக இருந்தால் எண்ணி அதை ஒரு சின்ன முடிச்சு போட்டுக்கு அடையாளம் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுடலாம். பாருங்கள் ரெண்டு பக்கமும் நான் போட்டுட்டேன், ரொம்பவே அழகாக இருந்துச்சு இந்த கூடை பார்க்குறதுக்கு. வீடியோவில் இருக்கிறத விட நேரில் பார்க்குறப்போ ரொம்ப ஆசையாகவும் ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு. அந்த மல்லிகை மொட்டு பார்க்குறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நமக்கு நார்மல் நாட் போடுறத விட இந்த மாதிரி போடும்போது கொஞ்சம் அழகாக இருக்குது. கூடையும் பாருங்கள் உள்ளாரையும் நிறைய இடம் இருக்குது. இந்த நிறைய கூடது மாதிரி நம்ம போட்டிருக்கோம் பாருங்கள். உங்களுக்கு இன்னும் வேறு என்ன மாதிரி வேணுமோ அதையும் கேளுங்கள், டவுட் இருந்தாலும் கேளுங்கள், நான் போட்டு காட்டுறேன். நம்ம சேனலில் இந்த கூடை இருக்குது, போய் பாருங்கள். தேங்க்யூ.